Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பொன்னாங்கண்ணி கீரை வந்து எப்படி பொரியல் செய்கிறேன்னு சொல்லித்தான் நான் உங்களை காட்ட போகிறேன். நம்மளாக நாங்கள் சுண்டல் செய்து தான் சாப்பிட்ருக்கோம் பொன்னாங்கண்ணி. எனக்கு அப்படி தான் தெரியும் இந்த பொன்னாங்கண்ணி பொரியல் வந்து சில பேருக்கு தெரியும். எனக்கு கொழும்பில் இருக்கிற ஒரு அம்மா தான் செய்து தந்தவா. அப்போ நாங்கள் சாப்பிட்டோம்னாங்க டேஸ்டாக இருந்தது. அதை நான் உங்களுக்கும் சொல்லலாம்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோ செய்த நான். அதுக்கு முதல் இந்த சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் பார்க்கலாம், நான் இனிமே வீடியோ போட இருக்கிறேன். ஓகே, வாங்க நாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நாங்க இப்ப பொன்னாங்கண்ணி பொரியலுக்கு என்னென்ன செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல் நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துருக்குறேன். ஒரு கட்டி கீரை. இப்போ இதில் எங்களுக்கு இலைகள் தான் வேணும். இதுண்ட தண்டு எங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் தண்டை வந்து வேஸ்ட் பண்ணுறோமே அப்படி என்ன வச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் அதை வந்து சுண்டல் செய்தும் சாப்பிட்டு கொள்ளலாம், அல்லது நீங்கள் இதை வந்து சூப் அப்படி செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு எனக்கு பொன்னாங்கண்ணி பொரியலுக்கு எனக்கு கீரை மட்டும் இலை மட்டும்தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுப்போம். கீரை வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க, ஊற்றியா மனம் அந்த ஒரு கெட்ட வாடை உண்டு வரும். ஊற்ற அந்த வெடுக்கு மனம் மாதிரி அப்படி வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு கழுவைக்குள்ளே நீங்கள் மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவுங்க, அந்த மனமெல்லாம் எடுபட்டுரும். கீரை வந்து துப்புரவாகவும் கழுவி எடுக்கலாம். மண்ணாக இருந்ததுன்னு சொன்னால் 2-3 தடவை கழுவி கொள்ளுங்க. இப்போ நான் கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இந்த கீரை வந்து நல்லா துப்புரவாக இருக்கிறபடியாக நான் வந்து ஒருக்காத்தான் கழுவுறேன். மஞ்சள் உப்பும் சேர்க்கையில் இப்போ நான் இந்த கீரையை நல்லா கழுவிட்டு நாங்கள் தண்ணி வடிய விடுவோம். தண்ணி துப்புரவாக இருக்கக்கூடாது கீரைக்கு, அப்போ தான் எங்களுக்கு பொறுக்கிக்குள்ளே எண்ணெய் ஒன்றும் பறக்காது வெளியில். ஒரு அரை மணித்தியாலும் தண்ணி வடிய விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். நான் அந்த அளவுக்கு விட இல்லை, கொஞ்ச நேரம் தான் விட்டேன்னா எனக்கு என்ன பறந்தது கவனம் கையெல்லாம் பறக்கும், சுட்டு விட்டுரும் பிறகு. இப்போ நான் தண்ணியை வந்து வடிய விடுவோம். வடிய விட்டுட்டு நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்துருக்குறேன். இதுக்குள்ளே நாங்கள் மசாலா புரட்ட போகிறோம். இல்லை நான் இப்போ 1/2 கரண்டி உப்பு சேர்க்குறேன், 1/2 கரண்டி மஞ்சள், இதோட நான் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் உரைப்புக்கு. உங்களுக்கு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உரைப்புக்கு சேர்த்துக்கொள்ளுங்க, கூட வேணுமெண்டா கூட சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது மற்றது கறி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ அவிக்கிற கறி மிளகாத்தூள் அது கொஞ்சம் வாசமாக இருக்கு மண்டபடியாக நான் அதை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி இந்த வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மசாலாவில் கொஞ்சம் ஊற விடுவோம். இப்போ இதில் நான் எண்ணெயை விட்டு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நாங்கள் பொரிச்செடுப்போம். முதல் எண்ணெய் பறக்குது பாருங்கள், எனக்கு தண்ணி இருக்கு கீரையோ இல்லை அதுதான் எண்ணெய் பறக்குது மேலால். கீரை வந்து நல்லா முறுமுறு பொரிஞ்சு வரணும், அதுதான் எங்களுக்கு பதம். நான் முதல் தடவை செய்யக்குள்ள எனக்கு வந்து கீரை வந்து நான் வெங்காயத்தை வந்து பொறிக்காமல் தாளிச்சிட்டு போட்டேன்னா அப்போ அந்த வெங்காயத்தின் ஈரத்துலேயே கீரை வந்து இளவடிச்சு போச்சுது. அப்போ எனக்கு அந்த டேஸ்ட் அந்த இது வர இல்லை. எனக்கு 2ஆம் தடவை நல்லா வந்தது, நல்ல டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்டாக இருக்கும். எனக்கு நாங்கள் கல்யாணம் கட்டின புதுசில் கொழும்பில் ஒரு அம்மா இது சாப்பாடு கூப்பிட்ட டைமில் செய்து தந்தவங்க, நல்ல டேஸ்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் எனக்கு பொன்னாங்கண்ணி கீரை பொரிஞ்சிட்டதுன்னு நல்லா. இப்போ நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரையை பொரிஞ்ச கீரையை வெளியில் எடுப்போம். இது நிறைய எண்ணெய் பிடிக்கும். நீங்கள் நல்லா பேப்பரில் போட்டு எண்ணெயை வந்து ஒத்தி எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நல்ல எண்ணெயை வடிய விட்டுங்க. இப்போ நாங்கள் மசாலா புரட்டின வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை பொரிச்செடுப்போம். அதுவும் நல்ல பொன் பருவத்துக்கு வரணும். இப்போ நான் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் பொரிய விடுறேன். பாருங்கள் அடியில் இருந்த வெங்காயமெல்லாம் மேலால் வந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் வெங்காயத்தை வந்து இறக்குவோம். இதோட நான்
ஒரு 25 கிராம் அளவு கச்சான் பொரிக்கிறேன், அதையும் பொரித்து போடுறேன். அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அதுவும் ஒரு கொஞ்சம் பொரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும், கலர் மாறிக்கொண்டு வரும். அதை இறக்கி ஓகே, இப்போ வந்து பொன்னாங்கண்ணி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்குள்ளே வந்து தேங்காய் பூ வந்து வறுத்து போடலாம், அதுவும் நல்ல வாசமாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும். நான் போட இல்லை, நீங்கள் போடுங்க, அது நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ உண்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஓப்பன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.